வெல்கம் டு யுகம் கனெக்ட்ஸ் கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு நைஸ் ஹைட்ரேட்டிங்கான ஒரு ரெசிபி. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட பேர் வந்து கிரீன் கார்டஸ். ஸோ இது என்ன என்னென்ன காம்பினேஷன் அப்படின்ட்டு பார்த்துடலாம். தயிர், புதினா, பச்சை மிளகாய், துருவின தேங்காய், கொத்தமல்லி, கருகப்பிள்ளை, இஞ்சி, கடுகு அண்ட் சம் பூந்தி. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே ஒரு பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். பட் என்னென்ன காம்பினேஷன் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். புதினா, கருகப்பிள்ளை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு, தேங்காய், இஞ்சி சிறிதளவு. ஓகே, இதை இப்போ முதல்ல நம்ம அரைச்சிடலாம். இப்போது இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, இந்த வே வாட்டர், இதை வச்சு இதில் அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ பே சூப்பரான ஒரு வாசனை வந்துருச்சுங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, சால்ட். ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் ரெடி. இது இப்போ நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து இந்த கடுகை மட்டும் தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணும்போது இந்த இந்த கடுகு தாளித்ததெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சப்கான்ஷியஸாக நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுல் மீல் சாப்பிடும்போது அந்த நம்ம வாயில் இருக்கிற அந்த கடுகுகள், அப்புறம் மவுத் பேலட் டேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெருங்காயம் வாடை எங்கேயோ, ஒரு சின்ன ஒரு ஆனியன் ஃப்ளேவர் எங்கேயோ, இது ஒரு பீஸ் ஆஃப் வெஜிடபிள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்கான்ஷியஸாக ரொம்ப நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஒரு சீட் ட்ரிங்க் மாதிரி, இந்த சென்ஸ் தட் இதை மோரை குடிச்சிட்டு ஓகே நம்ம நல்லா ஹார்ட்டியாக ஒரு நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு இந்த ட்ரிங்கை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எல்லா ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இருக்குது, லைக் கருகப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இஞ்சி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இந்த கடுகும் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாம், பூந்தி, கொஞ்சோண்டு லைட்டாக தேங்காய் போட்டுக்கலாம் மேலே.
ரெண்டு ரெண்டு பீஸ் இஞ்சி, ஓகே. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மசாலா மோர் அப்படின்னு சொல்லலாமா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரீன் காடஸ் ரேஞ்சுக்கு நம்ம இதை டெவலப் பண்ணி வச்சுக்கோம். இந்த ரெசிபியோட பேருமே க்ரீன் காடஸ் தாங்க. இன்றைக்கி வந்து ஹைட்ரேஷனை பற்றி நம்ம என்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வில் ஜஸ்ட் லேர்ன் அபவுட் இட். ஒரு சின்ன டிப்புன்னே வச்சுக்கோங்க இதில். இப்போ இதில் வந்து என்னன்னாக்க, இந்த பர்டிகுலர் ரெசிபியில் வந்து தயிர் வந்து நம்ம மேஜர் இன்க்ரீடியன்ட் வந்து தயிர், ஓகே. ஸோ இந்த தயிர் வந்து என்ன முக்கியத்துவம் அப்படின்னு இந்த தயிர் வந்து என்ன முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்க, ப்ரோபியோ அதில் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்ம நல்ல குட் பாக்டீரியா, வயரும் குடலும் நல்லா இயங்குறதுக்கு, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இயங்குறதுக்கு, நம்மளுக்கு நல்லா பசி எடுக்கணும், அந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி தயிருங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் அதனால தான் நம்ம வழக்கமாக நம்ம இது சாப்பிட்டு முடிக்கும்போது கொஞ்சம் தயிர் சாப்பிட்றோம். ஏன் நம்ம வெளில போயிட்டு வந்து எதை சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்தால் தயிர் சாதம் சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த தயிருங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது நம்மளோட டைஜஷனை நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச ஒரு உணவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து தயிராக நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய பேர் வந்து தயிரை வந்து மோராக்கி தயிரை பெருக்கி குடி அப்படிங்கிறது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பழமொழியாகவே ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஏன் வந்து அதில் ஏன் தயிரில் இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி சாப்பிட்ணுன்னா, ஆல்வேஸ் யூ நீட் டு பி ஹைட்ரேட்டட். ஹைட்ரேட்டட் ஏன் அப்படின்னா, ஒரு காலையில் வந்து ஒரு நாளுக்கு வந்து 8 கிளாஸ் தண்ணின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு தண்ணியாக குடிக்க பிடிக்கலனாக்க வேறு ஃபார்ம்ஸில் நம்ம கண்டிப்பாக ஹைட்ரேட் பண்ணிக்கணும் நம்மளை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு செல்ஸ் இயங்குறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம உடம்புல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு துளி தண்ணி வேணும்னா கூட எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு வேணும் இல்லையா. நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியாக எங்களுக்கு, நம்மளோட மூளை வேலை சரியாக செய்கிறதுக்கு, கண் பார்வை திடீர்னு நம்மளுக்கு மங்கள் ஆச்சுன்னா ஹைட்ரேஷன் இல்லை கண்ணில் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் மசில் ஆக்டிவிட்டிக்கு திடீர்னு குறைக்கலி பிடிக்கிறதுனா நம்மளுக்கு வந்து உப்பும் தண்ணியும் சேர்ந்து மோரும் நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு சரியாகும். ஸோ ஹைட்ரேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளுக்கு நம்ம 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறனால வந்து வேரியஸ் வெரைட்டி ஆஃப் வாட்டர்ஸ், வெரைட்டி ஆஃப் லிக்விட்ஸ் நம்ம குடிக்கலாம். அதில் ஒன்று வந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், இந்த க்ரீன் காடஸ். ஸோ இதை வந்து இன்னும் பேலட்டபிளாக்க பிடிச்சு நிறைய நாள் நீங்கள் இந்த மாதிரி குடிக்கலாம். வெறும் மோரை குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய கருகப்பில்லை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஃபைபரும் சேருது, இந்த ப்ரோபயோட்டிக்ஸோட ஃபைபரும் சேருது. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய டைஜஷன், இஞ்சி உங்களுக்கு டைஜஷனுக்கு அடிஷ்னல் ஹெல்ப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய, ஸோ ஜஸ்ட் ஒரு க்ரன்ச் கொடுக்கறதுக்கும் ஒரு டேஸ்டியாக கொடுக்கறதுக்கும் நம்மள ஒரு அட்ராக்டிவாக நம்ம இந்த மாதிரி பூந்தி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்க, சிம்பிள் வாக்கிங் பண்ணுறீங்கன்னா வாக்கிங்க்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க, வாக்கிங்க்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. பொதுவாக வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்தோம்னாக்க வந்து காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு தேர்ஸ்ட் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி 4 மணிக்கு நல்லா இது பண்ண, எனக்கு அப்படி தான் வருதுங்க, லைக் 11 o'clock ஒரு நல்ல ஒரு தேர்ஸ்ட் வருது, 4 o'clock. ஸோ அந்த ரெண்டு டைத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக வாட்டர் நிறைய நம்ம குடிச்சிக்கலாம். ரிமைனிங் இந்த குட்டி பசி நேரங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம லிக்விட் மாதிரி அடித்து குடிச்சோம்னாக்க நம்ம கேலரி இன்டேக்கும் குறையும், அதே மாதிரி ஹெல்த்துக்கு ஹெல்த் ஆச்சு, ஹைட்ரேஷனும் ஹைட்ரேஷன் ஆச்சு. ஸோ இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன் மாதிரியான ஒரு ரெசிபிங் அது. ஸோ அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்க, ஐ எம் ஷுர் யூல் ரியலி என்ஜாய் இட் அண்ட் டூ இட் இன் யுவர் டெய்லி லைஃப். ஸோ வீல் மீட் யூ அகேன் டுமாரோ வித் எட் அனதர் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபி.